نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும், நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவனாக இந்த சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி, குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இறக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபி மொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் எங்களோடு இறக்கப்பட்டிருக்கின்றான், அவனுடைய கருணை பார்வையை எங்கள் மீது பார்த்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு, இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில், முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று உலகத்தில் இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகளுள் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு தான், இஸ்லாம் பயங்கரவாதத்தை போதிக்கின்ற மதம், இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்ற மதம், வாளை காட்டி அச்சமூட்டி பயமுறுத்தி இஸ்லாம் வளர்க்கப்பட்டது என்ற விமர்சனம், இஸ்லாத்துக்கு எதிராக விரோதிகளினால் வைக்கப்படுகின்ற விமர்சனம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாமிய வரலாற்றை சரியாக படித்தவன், குர்ஆனுடைய போதனைகளை சரியாக படித்த ஒரு மனிதன், நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அவர்களுடைய வரலாற்றை சரியாக கற்றுக்கொண்ட ஒரு மனிதன், நபிகளார் செய்த யுத்தங்கள், அந்த யுத்தகலங்களில் நபிகளார் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை படிக்கின்ற ஒரு மனிதன், எந்தளவு விரோதியாக இருந்தாலும்
இந்த குற்றச்சாட்டை இஸ்லாத்துக்கு எதிராக வைக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, இஸ்லாமிய வரலாறு அப்படியே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் குர்ஆனை படிக்கின்ற பொழுதோ, நபிகளாருடைய சுன்னாக்களை படிக்கின்ற பொழுதோ, இஸ்லாமிய வரலாற்றை புரட்டி பார்க்கின்ற பொழுதோ அவன் தெளிவாக புரிந்து கொள்வான், இஸ்லாம் வாளை காட்டி வளர்ந்த மார்க்கம் அல்ல, இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்ற மார்க்கம் அல்ல, இஸ்லாம் பண்பாட்டை வளர்க்கின்ற மார்க்கம் அல்ல என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்வான். அந்த அளவுக்கு குர்ஆனும் ஹதீஸும் மனித நேயத்தையும் பண்பாடுகளையும் நல்ல விழுமியங்களையும் எடுத்து சொன்ன ஒரு மார்க்கம் என்பதை குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் நானும் நீங்களும் ஏற்றிருக்கின்ற மார்க்கம் இஸ்லாம் எப்படி இந்த உலகத்தில் வளர்ந்தது, பண்பாட்டு ரீதியாக வளர்ந்தது என்பதற்கான குர்ஆன் சுன்னாவுடைய சான்றுகள் என்ன, இன்றைக்கு இஸ்லாம் வளர்வது எந்த அடிப்படையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை எடுத்து காட்டுவதுதான் இன்றைய இந்த தலைப்புடைய நோக்கம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த உலகத்துக்கு நபியை அனுப்பிய அல்லாஹ் முஹம்மது நபி அவர்களுடைய வருகை பற்றி எப்படி சொல்லி காட்டுகிறான்? அல் குர்ஆனிலே 3வது அத்தியாயம் 164வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லக்கது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅத ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே அவர்களுக்கு ஒரு நபியை அனுப்பி வைத்து அல்லாஹ் மூமின்களுக்கு அருள் புரிந்து விட்டான். அந்த நபி இந்த உலகத்தில் வந்து என்ன செய்ய வேண்டும்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அந்த மூமின்களுக்கு ஓதி காட்ட வேண்டும். வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ்வுடைய வேதத்தையும் ஹிக்மத் என்று சொல்லப்படுகின்ற நபிகளாருடைய வழிமுறைகளையும் படித்து கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நபியை அனுப்பிய அல்லாஹ் மூமின்களுக்கு அருள் புரிந்து விட்டான் என்று சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளை, இந்த வசனத்தில் நபியுடைய பணி என்ன, அந்த பணி எப்படி சொல்லப்படுகிறது? முதல் பணி யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை ஓதி காட்டுவார்கள். வயுஸக்கீஹிம், இரண்டாவது பணி அந்த மனித சமூகத்தை தூய்மைப்படுத்துவார்கள். வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, மூன்றாவது பணி அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக் கொடுப்பதோடு நபிகளாருடைய சுன்னாவையும் கற்றுக் கொடுப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, நபியின் மீது சாட்டப்பட்ட மூன்று பணியில் இரண்டாவது பணி என்ன தெரியுமா? மனிதர்களை சுத்தப்படுத்துவது. எதிலிருந்து சுத்தப்படுத்துவது? ஷிர்கிலிருந்தும், பாவமான காரியங்களிலிருந்தும், அனாச்சாரங்களிலிருந்தும் சுத்தப்படுத்துவதோடு ஒரு மனிதனிடத்திருக்கின்ற கெட்ட பண்புகள், மோசமான நடவடிக்கைகள், தீய குணங்கள், கெட்ட பண்பாடுகள் இவைகளிலிருந்து மனிதனை சுத்தப்படுத்துவது முஹம்மது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளுள் ஒரு பணி என்பதை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே இந்த உலகத்துக்கு நபிமார்கள் வந்ததன் நோக்கம், முஹம்மது நபி அவர்கள் கடைசி நபியாக வந்ததன் நோக்கமே மனித சமூகத்துக்கு வெறுமனே மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதல்ல, வெறுமனே குர்ஆன் ஹதீஸை சொல்லிக் கொடுப்பதல்ல, மாறாக குர்ஆனையும் ஹதீஸையும் சொல்லிக் கொடுப்பதோடு அந்த மனித சமூகத்தை பக்குவப்படுத்துவது, அந்த மனித சமூகத்தை பண்பாடு ரீதியாக, அஹ்லாக்கு ரீதியாக, நட்பண்புகளின் அடிப்படையில் வளர்த்தெடுக்கின்ற அந்த பணியையும் நபி அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் என்று இந்த வசனத்தினூடாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளே, நபி அவர்கள் முதலாவது பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். முதலாவது பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். எப்படி ஆரம்பித்தார்கள்? வஅன்ஸிர் அஷீரதகல் அக்ரபீன், நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உங்களுக்கு நெருக்கமான உறவுகளுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக, நரகத்தை பற்றி எடுத்து சொல்வீராக என்ற குர்ஆன் வசனத்தை இறக்கிய உடனே நபிகளார் என்ன தெரியுமா செய்கிறார்கள்? தன்னுடைய சமூக மக்களையெல்லாம் அழைத்தார்கள். மக்காவில் இருந்த மிகப்பெரிய சமூகம் குறைசி சமூகத்தை அழைத்தார்கள். தன்னுடைய குடும்ப உறவுகள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்தார்கள். எல்லோரையும் அழைத்து வைத்துக் கொண்டு
சஃபாமலை குன்றுக்கு மேல் இருந்து கொண்டு நபிகளார் அந்த சமூகத்துக்கு மத்தியில் என்ன தெரியுமா சொன்னார்கள், நபிகளார் பண்பாடு ரீதியாக வளர்ந்த ஒரு மனிதன் என்பதை எடுத்து காட்டினார்கள். எப்படி எடுத்து காட்டினார்கள் தெரியுமா? அரைத்துக்கும் லவ் அஹ்னா, நபிகளார் கேட்கிறார்கள் அந்த சமூகத்தை பார்த்து, உங்களை பார்த்து நான் ஒரு விடயத்தை சொன்னால் எப்படி? லவ் அக்பர்துக்கும் அன்ன கைலம் பில் வாதி துரீது அன் துகீர அலைக்கும், இந்த சஃபாமலைக்கு பின்னால் ஒரு குதிரை படை உங்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது என்று நான் சொன்னால் அக்குந்தும் முசத்திகிய, என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா, நான் சொல்வதை நீங்கள் நம்புவீர்களா என்று கேட்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நபிகளாருக்கு என்ன சொல்லியிருக்கலாம்? நரகத்தை பயந்து கொள்ளுங்கள், சுவனத்தை நோக்கி பயணியுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். நபிகளார் அந்த பிரச்சாரத்தை செய்வதற்கு முன்னால் நபிகளார் என்ன தெரியுமா செய்கிறார்கள்? தான் நம்பகமானவன், தான் உண்மை பேசுகின்றவன், தான் நம்பிக்கையாளன் என்பதை அந்த சமூகத்தின் வாயிலிருந்து வெளியேற்ற முயற்சி செய்கிறார்கள். அதற்குத்தான் கேட்டார்கள், மக்களே, இந்த மலைக்கு பின்னால் ஒரு குதிரைப்படை இருந்து கொண்டு உங்களை தாக்குவதற்கு வருகிறது என்று சொன்னால் என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்களா? அந்த சமூக மக்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? காலு நஅம், ஆம் நாங்கள் நம்புவோம். ஏன் நம்புவோம் தெரியுமா? மா ஜர்ரபனா அலைக இல்லா சிதுகா, சொன்னார்கள், முஹம்மதே, உங்கள்ட்ட உண்மையை தவிர வேறு எதையும் நாங்கள் பார்த்ததில்லை, நீங்கள் பொய் சொன்னதை நாங்கள் பார்த்ததில்லை, நீங்கள் நம்பகமானவர், நீங்கள் உண்மையை பேசக்கூடிய மனிதர், எனவே நீங்கள் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் நபிகளார் சொன்னார்கள், உங்களுக்கு கடுமையான அல்லாஹ்வுடைய தண்டனையை நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய கட்டளையை எடுத்து சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, மக்களுக்கு மார்க்கத்தை சொல்வதற்கு முன்னால், மக்களுக்கு நல்ல காரியங்களை சொல்வதற்கு முன்னால், அல்லாஹ்வை பற்றி எடுத்து சொல்வதற்கு முன்னால், நரகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு முன்னால் நபிகளார் அந்த சமூகத்தின் உள்ளத்திலே பதித்தது என்ன? நான் உண்மையாளன், நான் பொய் பேசாதவன், நான் நம்பகமானவன், நான் ஏமாற்றாதவன், நான் வாக்குக்கு மாறு செய்யாதவன் என்ற அந்த பண்பாட்டு ரீதியான நம்பிக்கையை தான் மனிதர்களுக்கு மத்தியிலே உருவாக்கினார்கள். உருவாக்கிவிட்டு நபிகளார் என்ன செய்தார்கள்? மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் என்றால், மார்க்கத்தை எடுத்து சொல்வதற்கும் குர்ஆன் ஹதீஸை போதிப்பதற்கும் பண்பாடு எந்தளவு அவசியம் என்பதை நபிகளாருடைய அந்த ஆரம்ப பிரச்சாரம், புகாரியை புரட்டி 4770 செய்தியை படித்து பாருங்கள். இந்த பண்பாட்டு எந்தளவு முக்கியம், பண்பாடு ரீதியாக ஒரு மனிதன் எந்தளவு வளர வேண்டும் என்பதை அழகாக எடுத்து காட்டுகிறது. அன்பாந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளை, நபிகளாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? நூன் வல் கலமி வமா யஸ்துரூன் மா அன்த பிநிஅமத்தி ரப்பிக பிமஜ்னூன். அந்த சமூக மக்கள் எல்லாம் முஹம்மது நபி பிரச்சாரம் செய்கிற பொழுது பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள். அன்பாந்தவர்களே, இன்னொன்றையும் விளங்க வேண்டும், என்னதான் நல்ல மனிதனாக இருந்தாலும், என்னதான் பண்பாட்டின் உச்ச விளிம்பை தொட்டுவிட்டு வந்தாலும், மார்க்கத்தை சொல்கிற பொழுது சமூகம் எதிர்க்கும், மார்க்கத்தை சொல்கிற பொழுது சமூகம் விமர்சனம் செய்யும். முஹம்மது நபியையே அந்த சமூகம் விமர்சனம் செய்தது. எப்படிப்பட்ட முஹம்மது நபி? வாழ்க்கையில் பொய் சொல்லாத முஹம்மது நபி. அந்த முஹம்மது நபி அல்லாஹ்வை பற்றி சொல்கிற பொழுது அந்த சமூகம் சொன்னது பைத்தியக்காரன் என்று சொன்னது. அல்லாஹ் சொல்கிறான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன், பேனா எழுதுகோளின் மீது சத்தியமாக, நீங்கள் எழுதக்கூடியவற்றின் மீதும் சத்தியமாக, முஹம்மது நபி பைத்தியக்காரர் அல்ல என்று சொல்லிவிட்டல்ல என்ன சொல்கிறான் தொடர்ந்து, வஇன்னக லஅலா குலுகின் அதீம், நபியே நீங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? மகத்தான பண்பாட்டின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள், நல்ல நடத்தையின் மீது வளர்க்கப்பட்டிருக்கிறீர்கள், நல்ல பண்புகளின் மீது நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறீர்கள் என்ற செய்தியை அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சூரத்துல் கலமுடைய 4வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அன்பாந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளே, எனவே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுகின்ற மனிதர்கள், இஸ்லாத்தை பின்பற்றுகின்ற மனிதர்கள் பண்பாடு ரீதியாக வளர்க்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்திலே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பண்பாடுகள் இருக்குமோ, எந்த அளவுக்கு ஒரு சமூகத்தில் நல்ல நடவடிக்கைகள் இருக்குமோ, நாங்கள் மார்க்கத்தை பேச தேவையில்லை சகோதரர்களே. எங்களுடைய நடவடிக்கைகள் சரியாக இருக்குமானால் அதுவே மாற்று மதத்தவர்களுக்கு தாவத்தாகி போய்விடும். நாங்கள் 5 நேரம் தொழுகின்ற மனிதர்கள், நாங்கள் பொய் பேசாத மனிதர்கள், நாங்கள் அடுத்தவர்களை ஏமாற்றாத மனிதர்கள்,
நாங்கள் அடுத்தவர்களுக்கு துரோகம் செய்யாத மனிதர்கள் நல்ல பண்புள்ள மனிதர்களாக இருந்தால் எங்களுடைய செயற்பாடுகள் தாவா பணியாக அமைந்துவிடும் நாங்கள் வாயினால் பேசத் தேவையில்லை எங்களுடைய நடவடிக்கைகள் நல்லதாக இருக்குமானால் அதை பார்த்து மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலைக்கு வருவார்கள் என்பதுதான் வரலாற்று ரீதியாக இஸ்லாம் நிரூபித்து காட்டிய உண்மை சகோதரர்களே அதற்குரிய சான்றுகளை நான் பின்னால் உங்களுக்கு எடுத்து சொல்லி காட்டுகிறேன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பாடுகளை பற்றி ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது சஅத் இப்னு ஹிஷாம் என்று சொல்லப்படுகிற தோழர் வருகிறார் ஆயிஷா நாயகி கிட்ட வந்து கேட்கிறாங்க நபிகளாருடைய பண்பாடு எப்படி இருந்தது நபிகளாருடைய குணாதிசயங்கள் எப்படி இருந்தது நபிகளாருடைய நடத்தை எப்படி இருந்தது என்று கேட்டபொழுது ஆயிஷா நாயகி அவர்கள் கேட்டார்கள் அலஸ்ஸ தக்ரவுல் குர்ஆன் நீங்கள் குர்ஆனை ஓதியதில்லையா நீங்கள் குர்ஆனை ஓதியதில்லையா என்று கேட்டபொழுது சொன்னார்கள் நான் ஓதி இருக்கிறேன் என்று சொன்னபொழுது ஆயிஷா அம்மையார் சொன்னார்கள் ஃபைன்ன குலுகன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கானல் குர்ஆன் நபிகளாருடைய பண்பாடு அல் குர்ஆனாக இருந்தது என்று சொன்னார்கள் நபிகளாருடைய பண்பாடு அல் குர்ஆனாக இருந்தது என்று சொன்னார்கள் அப்படி என்றால் முழு குர்ஆனையும் நபிகளார் பின்பற்றினார்கள் அன்பாண்டவர்களே முழு குர்ஆனையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எடுத்து நடப்போமாக இருந்தால் எங்களை மிஞ்சி ஒரு பண்பாட்டு ரீதியாக வளர்ந்த மனிதனை பார்க்க முடியாது குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற மனிதர்களாக இருந்தால் எங்களை விட ஒரு நல்ல மனிதன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது அதைத்தான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சுருக்கமாக சொன்னார்கள் நீ குர்ஆனை ஓதி பார்த்தது இல்லையா முழு குர்ஆனும் நபிகளாருடைய பண்பாடாக இருந்தது என்று சொன்னார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அல்லவா யா அய்யுஹல்லதீனா ஆமனுத்தக்குல்லா ஈமான் கொண்டவர்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் வகூனூ மஅஸ்ஸாதிகீன் நீங்கள் உண்மை பேசுகிற மனிதர்களோடு இருந்து கொள்ளுங்கள் அன்பாண்டவர்களே உண்மை பேசுதல் என்பது நல்ல ஒரு பண்பாடு பொய் பேசுதல் என்பது தீய ஒரு குணம் அல்லாஹ் என்ன சொல்கிறான் மூமின்களே நீங்கள் உண்மை பேசுகின்ற மனிதர்களோடு இருந்து கொள்ளுங்கள் அல் குர்ஆனுடைய இந்த கட்டளையை நானும் நீங்களும் நடைமுறைப்படுத்தினால் அல்லாஹு அக்பர் எங்களுடைய வடிவம் அல் குர்ஆனாக இருக்கும் பொய் பேசுகின்ற ஒரு மனிதன் எப்படி உண்மையான முஸ்லீமாக இருக்கலாம் ஏமாற்றுகின்ற ஒரு மனிதன் எப்படி உண்மையான முஸ்லீமாக இருக்கலாம் அன்பாந்தவர்களே இஸ்லாமிய உறவுகளே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பஜாரிலே சந்தை ஓரத்திலே நடந்து போகிறார்கள் ஒரு மனிதர் தானிய குவியலை வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம இஸ்லாமுண்டா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆமந்து பில்லாய் ஒமலாயிக்கத்தையும் சொல்லி போட்டு புனியல் இஸ்லாமும் அடாகம் சீன பாடமாக்கி வச்சிருந்தா நம்ம முஸ்லீம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படித்தானே நபிகளார் முஸ்லீமுக்கு சொன்னதை பாருங்கள் பண்பாடு ரீதியாக வளர்ந்தவன் முஸ்லீம் நபிகளார் பஜாரிலே பாதையோரத்திலே நடந்து போகிறார்கள் ஒரு மனிதர் தானிய குவியலை வைத்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் பாதையோரத்திலே போன நபிகளார் அந்த தானிய குவியலுக்கு அப்படியே கையை போட்டாங்க தானிய குவியலுக்குள் அப்படியே கையை போட்டார்கள் கீழே ஈரமாக இருக்கிறது வெளித்தோற்றம் காய்ந்திருக்கிறது நபிகளார் கேட்டார்கள் மனிதா என்னப்பா வெளியே காஞ்சிருக்குது உள்ளால உள்ளது ஈரமாக இருக்கிறதே அவர் சொல்கிறார் அல்லாஹுவின் தூதரே நேற்று பெய்த மழையின் காரணமாக தானியங்கள் நடைந்து போய்விட்டது ஈரமான தானியத்தை கீழே போட்டு காய்ந்ததை மேலால் வைத்திருக்கின்றேன் நம்முடைய சமூகத்தில் இந்த மாதிரி வேலை எவ்வளவு நடக்குது அப்படித்தானே அடுத்தவர்களை ஏமாற்றி பிழைக்கின்ற பிழைப்பு அடுத்தவனுக்கு சதிமோசம் செய்வது அடுத்தவனுக்கு துரோகம் செய்வது கொடுக்கல் வாங்கலில் கலப்படம் ஏமாற்று பொய் நபிகளார் இந்த காரியத்தை பார்த்து போட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க மனிதா நீ ரெண்டையும் வெவ்வேறா வச்சிருக்கலாமே வாங்குறவன் பார்த்து விளங்கி வாங்கிக்கிட்டு போவானே சொல்லி போட்டு நபிகளா சொன்னார்கள் மன் கஷ்ஷ ஃபலைஸ மின்னி யார் ஏமாற்றுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல என்று சொன்னார்கள் யாரிடத்தில் ஏமாற்றுகின்ற அந்த கெட்ட பண்பு இருக்குமோ சதிமோசம் செய்கின்ற கெட்ட பழக்கம் யாரிடத்தில் இருக்குமோ அவன் நபிகளாருடைய உம்மத்தில் பெயர் பதிக்க முடியாது என்று சொன்னார்கள் அப்படியானால் ஒரு மனிதன் முஹம்மது நபி அவர்களுடைய உம்மத்திலே இடம் பிடிக்க வேண்டுமா நம்பகமானவன் இருக்க வேண்டும் ஏமாற்றுபவனாக இருக்கக்கூடாது என்கின்ற அளவுக்கு ஒரு மனிதன் உண்மையான முஸ்லீமாக மாற வேண்டுமா பண்பாடு ரீதியாக அஹ்லாக்கு ரீதியாக அவன் வளரப்பட வேண்டும் என்ற செய்தியைத்தான் இந்த செய்தி எங்களுக்கு சொல்கிறது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் அஹ்லாக்கு ரீதியாக வளருவதற்கு சொன்னார்கள் நபிகளாரிடத்திலே வந்து கேட்கப்பட்டது ஐயுல் முஸ்லிமீனா ஃபுதல்
முஸ்லிம்களில் சிறந்தவர் யார் என்று கேட்கப்பட்டது. எங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்கப்பட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? முஸ்லிம்களில் சிறந்தவர் யார்? இதோ நம்மட ஊர்ல இருக்கிறார் மௌலவி, இவர் தான் சிறந்தவன் ஒரு கூட்டம் காட்டுவாங்க. இதா இருக்கிறார் நம்மட ஊர் பள்ளி தலைவர், இவர் தான் சிறந்தவர் சொல்லுவாங்க. அல்லது முதல் சஃபுல நின்று தொழக்கூடியவங்களை பார்த்து, இவங்க தான் அஞ்சு நேரமும் முதல் சஃபுல நின்று தொழுகிறவங்க, இவங்க தான் சிறந்தவங்க என்று சொல்லுவோம். நபிகளார் சிறந்தவர்களுக்கு சொன்ன வரை விளக்கணம் என்ன தெரியுமா? பண்பாடு ரீதியாக வளர்க்கப்பட்டவர்கள். அல் முஸ்லிமோ, முஸ்லிம் என்று சொன்னால் யார் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி என்று சொன்னார்கள். முஸ்லிம் என்று சொன்னால் யார்? தன்னுடைய நாவாலோ தன்னுடைய கரத்தாலோ அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாதவன் முஸ்லிம் என்று சொன்னார்கள். அன்பாந்தவர்களே, ஐந்து நேரம் தொழுகிறான், ஜகாத்து கொடுக்கிறான், நோன்பு பிடிக்கிறான், ஒன்றுக்கு பல ஹஜ்ஜுகளை செய்கிறான், ஆனால் இவனால் அடுத்த மனிதனுக்கு தொல்லை, இவனுடைய நாவினால் அடுத்த மனிதனுக்கு பிரச்சனை, இவனுடைய நடவடிக்கையினால் அடுத்தவனுக்கு தொல்லை என்று சொன்னால், அல்லாஹு அக்பர், இவன் தொழுகின்ற தொழுகைகள் அவனுக்குரியதல்ல, இவன் பிடிக்கின்ற நோன்பு அவனுக்குரியதல்ல, இவன் செய்கின்ற ஹஜ் அவனுக்குரியதல்ல, இவனால் யார் நோவினை செய்யப்படுகிறானோ, இவனால் யார் பாதிக்கப்படுகிறானோ, அவனுக்குத்தான் அந்த நன்மைகள் போய் சேரும் என்று நபிகளார் தெளிவாக சொல்லிவிட்டு போனார்கள். அன்பாந்தவர், எனவே தொழுகின்ற மனிதன், நோன்பு பிடிக்கின்ற மனிதன், ஹஜ் செய்கின்ற மனிதன் பண்பாடு ரீதியாக வளர்க்கப்படவில்லை என்று சொன்னால் அவனுடைய அமல்களுக்கு எந்த பயனும் இல்லை என்பதை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அமல்கள் செய்வதற்கு முன்னால், இபாதத்துகள் செய்வதற்கு முன்னால் ஒரு மனிதன் பண்பாடு ரீதியாக, அஹ்லாக்கு ரீதியாக நல்ல மனிதனாக மாற வேண்டும் என்ற செய்தியை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். மூமின் யார்? மூமின் யார் சகோதரர்களே? மூமின் ஆமந்து பில்லாஹி வ மலாயிக்கத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மின் அல்லாஹி தஆலா. ஆறு விஷயத்தை நம்பினவன் மூமின், அப்படித்தானே? சந்தேகம் கிடையாது. ஆறு விடயத்தை நம்பியவன் மூமின். ஆனால் நபிகளார் சொன்ன வார்த்தையை பாருங்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன், ஈமானால் பரிபூர்ணமடைந்த மனிதன் யார் தெரியுமா? ஈமானால் பரிபூர்ணமடைந்த மனிதன் யார் தெரியுமா? அஸ்னுஹும் குலுகா, யார் நல்ல பண்புள்ளவனாக இருக்கின்றானோ, யாரிடத்தில் நல்ல நடத்தை இருக்கிறதோ, யாரிடத்தில் நல்ல பண்பாடுகள் இருக்கின்றனவோ, அவன்தான் மூமீன்களில் பரிபூர்ணமான ஈமான் உள்ளவன் என்று சொன்னார்கள். அன்பாந்தவர்களே, அங்கே பார்க்கிறோம் இஸ்லாத்தை பரிபூர்ணப்படுத்துவதும் நன்னடத்தை, இங்கே பார்க்கிறோம் ஈமானை பரிபூர்ணப்படுத்துவதும் நன்னடத்தை என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்னடத்தை என்பது எந்த அளவு அவசியமானது என்பதை நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நபித்தோழர்கள் சொல்கிற பொழுதோ, லம் யக்குனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் இல்லையா? இயல்பு வாழ்க்கையில நல்ல குடும்பத்துல பிறந்திருப்பாரு, நல்ல சமூகத்தோட வாழ்ந்திருப்பாரு, அடுத்தவனுக்கிட்ட நான் சண்டி என்று காட்டுறது கெட்டவனா காட்டணுமா? அப்படித்தானே? அடுத்தவனுக்கிட்ட நான் எங்களோட வேலை செய்யலான்னு காட்டுறதுக்கு ஒரு சில வேலைகளை செஞ்சு கெட்டவன் காட்டணுமா? அப்படியெல்லாம் கெட்டவனாகிற சமூகம் நம்ம சமூகத்தில் இருக்குது. அன்பாண்டவர்களே, நல்லவர்களை விடவும் பண்பாடு ரீதியாக கெட்டவர்கள் தான் எங்களுடைய சமூகத்தில் அதிகம் என்று சொன்னால், அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உண்மையான முஸ்லீமாக இருக்கலாமா, அல்லாஹ்விடத்தில் நாங்கள் உண்மையான மூமீனாக இருக்கலாமா என்று சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே நானும் நீங்களும் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அன்பாந்தவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நல்ல குணத்துக்கும் நல்ல பண்பாட்டுக்கும் எந்த அளவு முயற்சி செய்தார்கள் என்று சொன்னா, ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுகிறது கடமை. அஞ்சு நேரம் தொழாதவன் சுவர்க்கம் போக இயலாது. நாலு நேரம் தொழுது, மூணு நேரம் தொழுதெல்லாம் சுவர்க்கம் போக இயலாது. ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொழுகிறவன் தான் இங்க போவான், சுவர்க்கம் போவான், அதுல சந்தேகம் கிடையாது. அன்பாண்டவர்களே, ஐந்து நேர தொழுகையையும் ஆரம்பிக்கும் பொழுது நபிகளார் ஒரு சுன்னத்தான துவாவை காட்டி தந்தாங்க. பல துவாக்கள் இருக்குது, அதுல ஒன்று என்ன? வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி ஃபத்தர ஸமாவாத்தி வல் அர்த ஹனீஃபன் என்று ஆரம்பிக்கிற இந்த துவா,
துவாவுல் இஸ்திஃப்தான்னு சொல்லுவாங்க. ஆரம்ப தக்பீர் சொன்ன பிறகு இந்த துவாவை சொல்லணும். இதுல நம்ம வந்து ஒரு பகுதியை தான் பாடமாக்கி வச்சிருக்கிறோம். நீங்க முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிதாபை புரட்டினீங்கன்னு சொன்னா இது பெரிய ஒரு துவா. வஜ்ஜத்து வஜ்ஹியில் நாங்க ஓதுற பகுதி இருக்குத்தானே, அந்த பகுதியை ஓதி போட்டு நபிகளார் எப்படி துவா கேட்பாங்க தெரியுமா? வஹ்தினி லி அஹ்ஸனில் அஹ்லாக், இறைவா எனக்கு நல்ல பண்புகளின் பக்கம் நேர்வழி காட்டுவாயாக, நல்ல குணங்களின் பக்கம் நேர்வழி காட்டுவாயாக, நல்ல பண்பாடுகளின் பக்கம் நேர்வழி காட்டுவாயாக. லா யஹ்தி லி அஹ்ஸனிஹா இல்லா அந்த, இறைவா உன்னை தவிர நல்ல பண்பாடுகளின் பக்கம் எனக்கு நேர்வழி காட்டுவதற்கு யாருமே இல்லை இறைவா. வஸ்ரிஃப் அன்னி சய்யிஅஹா, இறைவா என்னிடத்தில் இருக்கின்ற கெட்ட பண்பாடுகளை கெட்ட நடவடிக்கைகளை என்னிலிருந்து அப்புறப்படுத்துவாயாக. லா யஸ்ரிஃப் அன்னி சய்யிஅஹா இல்லா அந்த, ஏனென்றால் என்னிடத்தில் இருக்கிற கெட்ட பண்புகளை என்னை விட்டும் அகற்றுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் துவா செய்வார்கள் என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நல்ல குணத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பது எந்த அளவு அவசியம் என்று பாருங்கள். இருக்கின்ற கெட்ட குணங்கள் இல்லாமல் செல்வதற்கு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுவது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் எந்த அளவு அவசியமானது என்று பாருங்கள். எனவே அன்பாண்டவர்களே, இந்த செய்திகளை எல்லாம் ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால், இஸ்லாம் என்பது சுருக்கமாக சொல்வதானால் பண்பாட்டை வலியுறுத்திய மார்க்கம் இஸ்லாம். இபாதத்துகள் அங்கீகரிக்கப்படுவதற்கும் ஈமான் அங்கீகரிக்கப்படுவதற்கும் ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் சிறந்த மனிதனாக இடம் பிடிப்பதற்கும் நல்ல பண்பாடு உள்ளவனாக வர வேண்டும் என்பதை இஸ்லாம் கடுமையாக வலியுறுத்தி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரோடு வாழ்ந்தார்கள் மதீனாவிலே 10 வருட காலம் வாழ்ந்த நபிகளார் யூத சமூகத்தோடு வாழ்க்கை நடத்தினார்கள். பலவிதமான பிரச்சனைகளை யூதர்களினால் சந்தித்தார்கள். மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி முஷ்ரிக்கிங்களோடு வாழ்க்கை நடத்தினார்கள். அந்த காலகட்டம் முஷ்ரிக்கிங்களால் பல பிரச்சனைகள் வந்தன, யூதர்களால் பல பிரச்சனைகள் வந்தன. நபிகளார் தன்னுடைய பண்பாடை காட்டி, தன்னுடைய நல்ல குணங்களை காட்டி அவர்களை இஸ்லாத்துக்கு வரவழைத்தார்கள். அன்பாந்தவர்களே, ஒரு சில செய்திகளை சொல்கிறேன் பாருங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான், இணை வைப்பாளர்களில் ஒருவர் உங்களிடத்தில் வந்து அடைக்கலம் கேட்டால் நீங்கள் அடைக்கலம் கொடுக்க வேண்டும். அன்பாண்டவர்களே, முஹம்மது நபி அவர்களுக்கு சொன்ன பண்பாட்டை பாருங்கள். அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறான், ஒரு முஷ்ரிக்கு, ஒரு இணை வைப்பாளரான ஒரு மனிதர் ஓடோடி வருகிறார். 10 பேர் 5 பேர் சேர்ந்து அவன் அடிக்கிறதுக்கு கொல்றதுக்கு விரட்டிக்கிட்டு வராங்க. அவன் ஓடி ஓடி வந்து பள்ளி உள்ளுக்கு புகுந்து முஸ்லீம்களே என்னை பாதுகாருங்கள் என்று சொன்னால் அவனை பாதுகாக்கின்ற கட்டாயம் முஸ்லீம்கள் மீது இருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டான்னு பாருங்க. அன்பாந்தவர்களே, அவனை பாதுகாத்து என்ன செய்ய வேண்டுமா, அவனை எந்த இடத்தில் விட்டால் பாதுகாப்பாக தப்பிச் செல்வானோ அந்த இடத்தில் கொண்டு போய் விட வேண்டுமாம். யாரை? ஒரு முஷ்ரிக்க, ஒரு இணை வைப்பாளனை. இன்னைக்கு நம்மட நிலம் என்ன? சும்மா இருக்கிற முஸ்லிமா 10 பேர் போட்டு அடிக்கிறான், நம்ம போட்டோ எடுக்கிறவனா இருக்கிறோமே தவிர அவனை காப்பாற்றுற மனிதர்களாக நம்ம இல்லை, அப்படிதானே? 10 பேர் சேர்ந்து ஒரு மனுஷனை போட்டு அடிச்சா வேடிக்கை பார்க்கிற ஆளா இருக்கிறோமே அல்லாமல் நாங்கள் முஸ்லீம்கள், அநியாயத்துக்கு எதிராக போராட வேண்டும் அந்த பண்புள்ளவர்களாக இல்லை. அதனால பார்க்கிறோம், மாற்று மதத்தவர்கள் எங்களை பார்த்து இவர்கள் பயங்கரவாதிகள் என்று சொல்கிற நிலையிலே இருக்கிறோம். உலகத்திலே தீவிரவாதம் ஜிஹாது செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு சில அநியாயக்காரர்கள் செய்கிற வேலைகளை பார்க்கலாம். இஸ்லாத்தை அழிப்பதற்காக, இஸ்லாத்தை குளிதோண்டி புதைப்பதற்காக இருக்கின்ற ஒரு சில மனிதர்களை பார்க்கலாம். இஸ்லாத்தின் லேபிளை போட்டுக் கொள்வார்கள். அது ISIS என்ற போர்வையிலாக இருக்கலாம், ஆட்சி அதிகாரம் இல்லாமல் மனிதர்களை, அப்பாவி மனிதர்களை கொன்று குவிக்கின்ற எந்த ஜிஹாது பேசுபவர்களாக இருக்கலாம். என்ன செய்கிறார்கள்? அப்பாவி மனிதனை பிடிச்சி வீடியோவுக்கு முன்னால கழுத்த வெட்டுறாங்களாம். என்னாவும் பெரிய போராட்டம் செய்யறாங்களா இவங்க? அட, இஸ்லாம் சொல்லுதா அப்படி? எங்கேயாவது இஸ்லாம் இப்படி ஒரு மனிதனை அநியாயமா கொல்ல சொல்கிறதா? என்ன, குண்டு மழை பொழிவாங்களாம். எதுக்கு? ஒரு அநியாயக்காரனை கொல்றதுக்கு 10,000 பேரை அடிச்சு கொண்டு போற ஒரு பம்சம் அடிச்சுட்டு போயிடுறான்.
இஸ்லாம் எங்கேயாவது சொல்லி இருக்குதா? இஸ்லாம் எப்படிப்பட்ட பண்பாட்டை போதித்த மார்க்கம் இஸ்லாம்? அன்பாண்டவர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்த களத்துக்கு அனுப்புவாங்க. யுத்தகலம்ன்றதே என்ன? இன்றைக்கு உலகத்துல மனிதநேயத்தை பார்க்க முடியாது, யுத்தகலத்துல மனிதநேயத்தை பார்க்க முடியாது. ஆனால் யுத்தகலத்தில் கூட மனிதநேயத்தை சொல்லிக் கொடுத்த ஒரு மனிதர் என்று சொன்னால் அது முகமது நபி அவர்கள். சகோதரர்களே, இன்றைக்கு நம்ம சாதாரண வாழ்க்கையிலே அந்த மனிதநேயத்தை கடைபிடிக்கல, ஆனா நபிகளார் யுத்தகலத்தில் மனிதநேயத்தை படித்துக் கொடுத்தார்கள். எப்படி படித்துக் கொடுத்தார்கள் தெரியுமா? நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்துக்கு அனுப்புவாங்க. அனுப்பக்கூடிய நேரம் படைக்கு ஒரு தளபதியை நியமிப்பாங்க. படைக்கு ஒரு தளபதியை நியமிச்சு போட என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பல விஷயங்களை நபிகளார் வசியத்தா சொல்லுவாங்க. அதுல ஒன்று என்ன தெரியுமா? அல்லாஹுவை நீ பயந்து கொள்ள வேண்டும், உன்னோடு இருக்கின்ற முஸ்லீம்களோடு நல்ல முறையில் நடக்க வேண்டும். இது முதலாவது கடமை. ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஸும்மஹுசு பிஸ்மில்லாஹி ஃபீ சபீலில்லாஹ், பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ்வுடைய பாதையில் என்னை யுத்தம் செய் என்று சொல்லிவிட்டு, காத்திலு மன் கஃபர பில்லாஹ், யாரெல்லாம் அல்லாஹுவை மறுக்கிறார்களோ அவர்களை நீ கொன்றுவிடு அப்படின்னு சொல்லி போடு. ரசூலா சொல்லுவாங்க, உஹுசு நீங்கள் யுத்தம் செய்யுங்கள், வலா தகுள்ளு ஆனால் என்ன செய்யாதீர்கள், சதிமோசம் செய்யாதீர்கள், வலா தகுதிரு நீங்கள் என்ன செய்யாதீர்கள், இந்த ஜில் மாறு பண்றேன்னு சொல்லுவோம் தானே, அந்த வேலை செய்யாதீர்கள், வலா துமசிலு ஒரு காபிர் அல்லது ஒரு முஷ்ரிக் யுத்த காலத்துல கொலை செய்யப்பட்டா அவர் என்ன செய்யாதீங்க, கொலை செஞ்சதுக்கு பின்னால அவரை நோவின பண்ணாதீங்க, அவரை சித்திரவதை பண்ணாதீங்க. வலா தக்குத்துலு வலீதன், யுத்த காலத்துல ஒரு சின்ன புள்ள இருந்தா அந்த சின்ன புள்ளைய கொல்லாதீங்க, பெண்களை கொல்லாதீர்கள், ஆயுதம் ஏந்தாமல் வெறும் கையோடு நிற்கிற மனிதர்களை கொல்லாதீர்கள். அல்லாஹு அக்பர். யுத்தகலத்தில் மனிதநேயத்தை போதித்த மார்க்கம் இஸ்லாம், யுத்தகலத்தில் பண்பாட்டை போதித்த மார்க்கம் இஸ்லாம். போன போக்குக்கு முஸ்லிமை வெட்டுண்டு சொல்லுதா இஸ்லாம்? சொல்லல சகோதரர்களே. சொன்னார்கள் அந்த அமீருக்கு நபிகளா சொல்கிற அறிவுரை என்ன தெரியுமா? யுத்த களத்துல நீ போய் நின்றா வந்தவர்த்துக்கு காஃபிரை வெட்டுறதில்லை. என்ன செய்யணும் தெரியுமா? மூணு விஷயத்தின் பக்கம் அவர்களை அழைக்கணும். யுத்த களத்துல தவா வாளெடுத்து கழுத்துல வைக்க முந்தி அவனுக்கு தவா செய்யணுமாம். நபிகளா சொல்றாங்க, யுத்த களத்தில் நீ காஃபிர்களை சந்தித்தால் மூன்று விஷயங்களை அவங்களுக்கு சொல்லு, மூன்றுல ஒன்றுக்கு அவங்க பதிலளிச்சாலும் அவங்களை விட்டுடுண்டாங்க ரசூலுல்லாஹ், அவர்களோட யுத்தம் செய்ய வானண்டாங்க. அதுல முதலாவது என்ன தெரியுமா? அவர்களை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள், உதுஉஹும் இலல் இஸ்லாம், இஸ்லாத்தின் பக்கம் அழையுங்கள். ஃபைன் அஜாபூக, நாங்கள் முஸ்லிமாக மாறி விடுகிறோம் என்று சொன்னால் அவர்களோடு யுத்தம் செய்ய வேண்டாம், அவர்களுக்கு எதிராக போராட வேண்டாம். என்ன அறிவுரை சகோதரர்களே? விரோதிகள் வந்திருக்கிறாங்க யுத்த காலத்துல சண்டை பிடிக்க, அவர்களோடு கூட போன போக்கில சண்டை பிடிக்க கூடாது என்று சொன்னா அக்கம் பக்கத்தவர்கள் இருக்கிற மாற்று மதத்தவர்களோடு எவ்வளவு பண்பாடாக எவ்வளவு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு நம்மட நடவடிக்கை நம்மட செயற்பாடு சும்மா இருக்கிற இடத்தை யுத்த காலமா மாத்தி போடுது, அப்படித்தானே? சும்மா இருக்கிற மாற்று மதத்தவனோடு வம்புக்கு போறது, அவனை போய் என்ன செய்யறது, சும்மா குழப்பிட்டு வாரது. கேள்விப்பட்டிருப்பீர்கள் சகோதரர்களே, ரெண்டு நிகழ்வு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன், ரெண்டு நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். ஒன்று, உங்களுக்கு தெரியும் இந்த இலங்கையிலே எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தன, இஸ்லாத்துக்கு எதிராக பள்ளி கட்டுவதற்கு எதிராக எவ்வளவு பிரச்சனைகள். சமீபத்திலே கொழும்பு மாநகரத்தின் ஒரு சில பகுதிகளை அல்லாஹ்வுடைய சக்தி அப்படியே என்ன செய்கிறது, ஒரு உசுப்பு உசுப்பி பார்க்கிறது. வெள்ளத்தினால் பல லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், பல கோடிக்கணக்கு சொத்துக்கள் அப்படியே அழிக்கப்பட்டன. இந்த நேரம் முஸ்லீம்கள் களத்திலே இருந்து முஸ்லீம்களுக்கும் உதவி செய்கிறார்கள், மாற்று மதத்தவர்களுக்கும் உதவி செய்கிறார்கள். இந்த நேரம் ஒரு மாற்று மதத்தின் மதகுரு ஒரு பௌத்த தலைவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அவர் சொல்கிறார், நாங்கள் முஸ்லீம்களை எதிர்த்து விட்டோம், முஸ்லீம்களை பற்றி தெரியாமல் போய்விட்டோம், முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் அப்படியே சொல்றாரு, முஸ்லீம்கள் தீவிரவாதிகள். எதுல தீவிரவாதி தெரியுமா? பாதிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்வதில் தீவிரவாதிகள். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, எப்படி சொல்லிக் கொண்டிருந்தாங்க, தீவிரவாதி என்ற அர்த்தத்தை மோசமா பாவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. முஸ்லீம்கள் செய்த உதவிகளை பார்த்துவிட்டு
ஒரு மதகுரு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முஸ்லிம்கள் உண்மையிலே தீவிரவாதிகள்தான். எப்படிப்பட்ட தீவிரவாதிகள் தெரியுமா? பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு உதவி செய்வதில் தீவிரவாதிகள். அல்லாஹ் அக்பர். மீண்டும் சொன்னார் நீங்கள் பள்ளிகளை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக கட்டுங்கள், நான் உங்களுக்கு முதலாவது ஒரு சிமிந்தி பேக் வாங்கி தருவேன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்ட நேரத்தில் நடந்து கொண்ட அந்த பண்பாடும் அந்த நடவடிக்கைகளும் மாற்று மதத்தவர்களின் உள்ளத்தை அப்படியே உசுப்பி விட்டது என்று சொன்னால், அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நானும் நீங்களும் எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் பண்பாடுள்ளவர்களாக எங்களுடைய அகலாக்கை காட்டுபவர்களாக இருந்தால் இஸ்லாம் எந்த அளவுக்கு வளரும்? சகோதரர்களே, எங்களுடைய கடைக்குள்ளே, எங்களுடைய வேலை தளங்களுக்குள்ளே, எங்களுடைய பிசினஸ் இடங்களிலே நாங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறோம்? பண்பாடாக நடக்கிறோமா? மாற்று மதத்தவர்களோட நல்ல முறையில் நடக்கிறோமா? அடே, ஒரு முஸ்லீமை ஏமாத்தினா இஸ்லாத்துக்கு அவமானம் இல்ல. ஒரு மாற்று மதத்தவனை ஏமாத்தினா அது இஸ்லாத்துக்கு தானப்பா கெட்ட பேரு. எத்தனை பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? எத்தனை பேர் இந்த மோசமான வேலையை செய்து கொண்டிருக்கிறோம்? அன்பாந்தவர்களே, ஒரு வெள்ளம் நடந்த இடத்திலே, அனர்த்தம் நடந்த இடத்திலே முஸ்லிம்கள் காட்டுகின்ற அந்த நல்ல நடவடிக்கை பெரிய ஒரு சிந்தனையை கொண்டு வருகிறது என்று சொன்னால், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நல்ல மனிதர்களாக நானும் நீங்களும் இருந்தால் எத்தனை பேருடைய உள்ளம் மாறுவதற்கு அது காரணமாக இருக்கும்? எத்தனை பேருடைய ஹிதாயத்துக்கு அது காரணமாக இருக்கும்? அதே நேரம் முஸ்லிம்களுடைய மோசமான நடவடிக்கை இன்றைக்கு மாற்று மதத்தவர்களின் உள்ளத்திலே இஸ்லாத்தை பற்றிய வெறுப்பெண்ணத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இதே நேரம் ஒரு 2 கிழமைக்கு முன்னால மஹியங்கனை என்ற பிரதேசத்திலே மாற்று மதத்தவர்களுடைய இந்த விசக்தின விழா வந்தது. அந்த என்ன செய்யறாங்க, ஒரு 17-18 வயசு இளைஞர்கள் 4-5 பேர் போய் நல்லா மதுபானத்தை குடிச்சு போட்டு வந்து என்ன செய்யறார்கள், அவர்களுடைய பௌத்த குடியை என்ன செய்கிறார்கள், பத்த வைத்து விடுகிறார்கள். அன்பாண்டவர்களே, அது பெரிய ஒரு கலவரத்தை கொண்டு வர பார்த்தது. நீங்கள் பார்க்கலாம், இன்றைக்கும் ஒரு ஆடியோ வீடியோ அப்படியே சுத்தி திரிகிறது. மையங்கன பிரதேசத்திலே ஒரு சில மாற்று மத சகோதரர்கள் நின்று கொண்டு முஸ்லிம்களுக்கு காரசாரமாக ஏசுகிறார்கள். காரணம், அவர்களுடைய உள்ளத்தில் அவர்கள் கண்ணியப்படுத்துகின்ற மதக்கொடியை பத்த வைத்தது அவர்களுடைய உள்ளத்தில் எவ்வளவு தாக்கத்தை செலுத்துகிறது. இங்கே நல்ல பண்பாடுகளும் நல்ல நடவடிக்கைகளும் முஸ்லிம்களை பற்றிய நல்ல நம்பிக்கையை கொண்டு வருகிறது. அங்கே முஸ்லிம்கள் செய்த கீழ்த்தரமான வேலையின் காரணமாக இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பேரை கொண்டு வந்து சேர்த்ததை பார்க்கிறோம். அன்பாந்தவர்களை, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். நம்மட வாழ்க்கையில நம்மட நடவடிக்கையை வச்சு சிந்திச்சு பாருங்களேன். நம்ம நடக்கிற நடவடிக்கையினால மாற்று மதத்தவர்களுடைய உள்ளம் சந்தோஷப்படுகிறதா அல்லது மாற்று மதத்தவர்களுடைய உள்ளம் நோகடிக்கப்படுகிறதா? ஒரு பஸ்ல போறோம், நம்ம புத்தளத்திலிருந்து கொழும்பு வரைக்கும் போறோம். கொஞ்சம் பாருங்க, பஸ்ல முஸ்லிம்கள் நடந்து கொள்ற நடவடிக்கை என்ன? அபாயாவை உடுத்து கொண்டு இஸ்லாமிய ஆடையை வச்சுக்கொண்டு முஸ்லிம்கள் நடக்கிற முறையை பாருங்க. அந்த பஸ் உள்ளுக்கு பேசுற பேச்சுகள், அந்த பஸ் உள்ளுக்கு கதைக்கிற கதைகள், சில நேரம் முஸ்லீமாகிய நாங்க கேட்டுக்கொண்டிருந்தாலே என்னப்பா இவங்க முஸ்லீம்களாண்டு யோசிக்கிற அளவுக்கு என்ன நடவடிக்கைகள் இருக்குது. அன்பாண்டவர்களே, நம்ம பழவக்கூடிய மக்கள் மாற்று மதத்தவர்கள், அதனால நம்ம இஸ்லாத்தை பேசுற அளவுக்கு சக்தி இல்லையா? நம்மட நடவடிக்கைகள், நம்மட பண்பாடுகள் அவர்களுடைய உள்ளத்தை மாற்ற போதுமானது. ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், சில நேரம் மாற்று மதத்தவர்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அதே ஒழுக்கத்துல மருந்தெடுப்பாங்க, டாக்டர்கிட்ட போவாங்க. எங்கட அவங்க என்ன தெரியுமா செய்வாங்க, பல சந்தர்ப்பங்கள்ல அந்த ஹாஸ்பிட்டல் ஒழுக்கத்தை பார்க்க மாட்டாங்க. அவங்க நினைச்ச மாதிரி நடவடிக்கைகளும் செயற்பாடுகளும் முஸ்லிம்கள் என்றாலே இப்படித்தான் என்கின்ற ஒரு நிலையை கொண்டு வருமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. எங்களுடைய நல்ல நடத்தைகளும் நல்ல நடவடிக்கைகளும் மாற்று மதத்தவருடைய உள்ளத்தை வெல்வதற்கு காரணமாக இருக்கும். நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தகலத்தில் பண்பாட்டை காட்டி கொடுத்தார்கள் என்றால், யுத்தகலத்தில் மனிதநேயத்தை சொல்லிக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், நாங்கள் யுத்தம் இல்லாத வாழ்ற இந்த நாட்டில மாற்று மதத்தவர்களோடு எப்படி நடக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பாண்டவர்களே, இன்னொன்றையும் விளங்கிக் கொள்ளணும். அகலாக்கு அகலாக்கு என்று சொல்லி, பண்பாடு பண்பாடு என்று சொல்லி இஸ்லாமிய விழுமியங்களை குளிதோண்டி புதைச்சிடவும் கூடாது.
அங்கதா இஸ்லாத்தை குழி தோண்டி புதைச்சு போட்டு அவன் உள்ளத்துல வெள்ள போக கூடாது. இஸ்லாத்தை நம்ம நடைமுறை படுத்தோனும் அவன் உள்ளத்துல நேசம் வார அளவுக்கு. இஸ்லாத்தை குழி தோண்டி புதைச்சு அவனை வெள்ள ஆரம்பிச்சா அவனுடைய எதிர்ப்பு இன்னும் பன்மடமாகும்ன்றதை என்ன செஞ்சிடக்கூடாது, நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. அன்பாந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே நபிகளார் எப்படி ஒரு மனித நேயத்தோடு, நபிகளார் எப்படி பண்பாடோடு நடந்து கொண்டார்கள் என்று பாருங்கள். சுமாமத் இப்னு உஸால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு சகோதரர்களே, அற்புதமான வரலாறு சகோதரர்களே, அற்புதமான வரலாறு. சுமாமத் இப்னு உஸால் என்று சொல்லப்படுகிற மனிதர் யார் தெரியுமா? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஹம்மது நபியை கொல்ல வேண்டும் என்று பல தடவை திட்டம் தீட்டியவர். ஒரு தடவை என்ன நடக்குது, ரசூலுல்லாஹ் அந்த கூட்டத்துக்கு எதிராக ஒரு படை அனுப்புறாங்க. அனுப்பின நேரம் அந்த சுமாமா என்ற படை தளபதி கைதியாக பிடிபட்டு விடுகிறார். கைதியாக பிடிபட்டு விடுகிறார். நான் சும்மா சொல்றேன் சகோதரர்களே, இப்படி ஒரு நிலைமை நம்மட கையில வந்தா என்ன நடக்கும், என்ன நடந்துச்சு புத்தளத்துல, என்ன நடந்தது புத்தளத்துல? எந்த பெரிய விரோதியாக இருந்தாலும் அடித்து அடித்து கொல்ற வேலையை நம்ம செய்ய போக கூடாது. அது இஸ்லாம் எங்கேயும் காட்டி தரல. ஒரு முஸ்லீம் தவறு செஞ்சுட்டு வந்தான், அஞ்சு பேர் பிடிக்கிறது, நடு ரோட்ல போட அடிச்சு பச்சை பச்சையா கொல்றது, அதிகாரம் இருக்குதா உங்களுக்கு? இந்த வேலையை செய்யலாமா? கவர்மெண்ட் செய்யற வேலையை மனிதன் செய்யக்கூடாது. இன்னைக்கு தாராளமா நடக்கு சகோதரர்களே. ஒரு பிரச்சனைக்குரிய காலத்துல ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு போலீஸ் வீரர்னு நினைக்கிறேன், நடு ரோட்ல போட்டு அடி அடி அடிச்சு கொண்டு போட்டாங்க. உண்மையிலே சில நேரம் இதை பேசும் பொழுது நமக்கு என்ன செய்யும், நம்மட குற மாதிரி விளங்கும். ஆனால் சகோதரர்களே, இஸ்லாம் இப்படிப்பட்ட காட்டு மிராண்டித்தனத்தை காட்டி தந்த மார்க்கம் அல்ல. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் மனிதநேயத்தை காட்டி தருகிற மார்க்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். அந்த சுமாமா அவர் சொன்ன சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அப்படி வார்த்தையை இன்றைக்கு யாரும் விரோதி சொல்லல. அந்த சுமாமா கொண்டு வரப்படுகிறார். நபிகளார் என்ன தெரியுமா செஞ்சாங்க, பள்ளியில கட்டி போட்டாங்க, பள்ளி தூண்ல கட்டி போட்டாங்க. ஒரு நாள் முழுக்க கட்டி போட்டு அடுத்த நாள் காலையில வந்து கேக்குறாங்க, யா சுமாமா, சுமாமாவே, கைஃப தஜிது, உன் மனநிலை எப்படி இருக்குதுன்னு கேக்குறாங்க. அவர் சொல்ற சொன்ன வார்த்தையை பாருங்க எப்படி சொன்னாரு. அவர் சொன்ன வார்த்தை, வஇன் துன்இம் துன்இம் அலா சாக்கிரின், நீ என்னை விடுதலை செஞ்சா நன்றி உள்ளவனா நான் நடந்து கொள்வேன். வஇன் தக்துலுனி, என்னை நீங்கள் கொலை செய்தால், தக்துலுதாதமின், கொலை செய்யறதுக்கு தகுதியான ஒரு ஆளை தான் கொல்றீங்க. எப்படி சொன்னாரு, எப்படி சொன்னாரு, என்னை நீங்கள் விடுதலை செய்தால் விடுதலை செய்யப்படுவதற்கு தகுதியான நன்றி உள்ளவனா இருப்பேன், நீங்க என்னை கொலை செஞ்சா நான் கொலை செய்யப்படுறதுக்கு தகுதியான ஆள் தான். அவனே வாயால் ஏற்றுக்கொள்றாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னொரு நாள் கட்டி போடுங்க. ரெண்டாவது நாள் அப்படி கழியுது. அடுத்த நாள் காலையில வந்து கேக்குறாங்க, யா சுமாமா, கைஃப தஜிது நஃப்ஸக, உன் மனநிலை எப்படி இருக்குதுன்னு கேக்குறாங்க. அவர் அதே பதில சொல்றாரு, எப்படி, என்னை விடுதலை செய்தால் நன்றி உள்ளவனாக இருப்பேன், என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்பட தகுதியானவன். மூணாவது நாளும் அதே பதில். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுமாமா அவுத்துடுங்க, சுமாமாவை அவிழ்த்து விடுங்கன்னு சொன்னாரு. அவிழ்த்து விட்டாங்க. அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு, போனாரு, போய் ஒரு பள்ளத்தாக்குக்கு போய் தண்ணீர் உள்ள இடத்துல குளிக்கிறாரு. குளிச்சு கொண்டு மீண்டும் அவராக நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வருகிறார். வந்து சொல்கிறார், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று ஷஹாதா கலிமாவை சொல்லி அவரா இஸ்லாத்துக்கு வந்தார். நபிகளார் திறந்து விட்டாங்க, நீ போ. அவர் போய் குளிச்சிட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு போட்டு முஹம்மது நபியை பார்த்து சொன்ன வார்த்தையை பாருங்க, என்ன சொன்னார் தெரியுமா, யா முஹம்மத், முஹம்மதே, வல்லாஹி மா கான அலல் அர்தி வஜ்ஹுன் அபகத இலைய மின் வஜ்ஹிக், இந்த உலகத்துல எனக்கு வெறுப்பான ஒரு முகமுண்டா, அது உங்கட முகம்தான். இவ்வளவு காலம் உங்களோட முகம் தான் எனக்கு வெறுப்பான முகம், ஆனால் ஃபக்கத் அஸ்பஹ வஜ்ஹுக அஹப்புல் வுஜூஹி இலைய, ஆனா இன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை, இந்த உலகத்திலேயே இருக்கின்ற முகங்களில் எனக்கு விருப்பமான ஒரு முகமா மாறிட்டது என்று சொன்னாங்க. மேலும் சொன்னார்கள் யா முஹம்மத், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா கான மின் தீனின் அபகல இலைய மின் தீனிக், இந்த உலகத்துல உங்களோட மார்க்கத்தை விட எனக்கு வெறுப்பான ஒரு மார்க்கம் இருக்கல்ல,
அந்தளவு உங்களோட மார்க்கத்தை நான் வெறுத்தேன். ஃபஸ்பஹ தீனுக அஹப்பத் தீனி இலைய. ஆனா இன்றைக்கு எப்படி தெரியுமா நிலைமை, இருக்கிற மார்க்கங்களிலேயே விருப்பமான மார்க்கமா உங்களோட மார்க்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அன்பாந்தவர்களே, நபிகளார் நினைத்திருந்தால் என்ன செய்திருக்கலாம், ஆட்சி அதிகாரத்தோடு இருந்தவர்கள் சுமாமாவை பச்சை பச்சையாக வெட்டி கொலை செய்திருக்கலாம், அடி அடியாக அடித்து நொறுக்கி இருக்கலாம், தண்டனைக்கு மேல் தண்டனை கொடுத்து நிம்மதி அடைந்திருக்கலாம். செஞ்சாங்களா நபிகளார்? இல்ல சகோதரர்களே, இல்ல. நபிகளார் தன்னுடைய பண்பாட்டை காட்டினார்கள், தன்னுடைய அகலாக்கை காட்டினார்கள். அந்த மனிதர் தானாக இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அன்பாந்தவர்களே, இலங்கையில ஒரு சில பகுதிகளில் நடந்த நிகழ்வு சகோதரர்களே, இலங்கையிலே ஒரு பிரதேசத்திலே ஒரு மாற்று மத சகோதரர் என்ன செய்கிறார், பெரிய இந்த டிராக்டர் இருக்குத்தான, இந்த ரோட்டு செய்யறதுக்கெல்லாம் கூட மஞ்ச பெரிய டிராக்டர், அந்த பெரிய ஒரு அந்த டிராக்டர் ஒன்று ஓட்டி கொண்டு போற நேரம் வேகமா போகுது. ஒரு முஸ்லீம் ஊருக்கால போற நேரம் மஞ்ச கோட்டில் ஒரு 5 வயசு புள்ள போகுது, அடிச்சான் பிரேக்கு படல, புள்ள அந்த இடத்துல என்ன மவுத்து, என்ன செஞ்சிருப்பாங்க? இஸ்லாம் என்ன சொல்கிறது? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த பெரிய வாகனம் 5 வயது குழந்தையின் மீது மோதுகிறது, அந்த குழந்தை அதே இடத்தில் மரணிக்கிறது. அந்த இடத்திலிருந்து எல்லா முஸ்லீம்களும் வருகிறார்கள், அந்த வாகன சாரதியை பிடிக்கிறார்கள், பிடித்து அவருக்கு அடித்த அடி அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, ஒருவர் போய் பார்த்து விட்டு வந்து சொல்கிறார், அவருடைய தலையை அமுக்கினால் பஞ்சு போன்று அமுங்குகிறதாம், அந்த அளவுக்கு அடி. அன்பாந்தவர்களே, ஒரு மனிதன் தன் சக்தியை மீறி ஒரு மனிதனை கொலை செஞ்சா அவனுக்கு கொலை என்ற குற்றம் இல்ல, அவனுக்கிட்ட தியத்து வாங்கணும்னு இஸ்லாம் சொல்லுது, தெண்ட பரிகாரம் வாங்கணும்னு சொல்லுது, அவனை பரிகாரம் கொலை செய்ய முடியாதுன்னு சொல்லுது. இந்த அளவு மனிதநேயத்தை சொல்லி தந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு அன்பாந்தவர்களே, ஒரு மனிதன் தவறு செஞ்சா போதும். நபிகளாருடைய காலத்துல என்னவெல்லாம் நடந்தது தெரியுமா? நபிகளாரு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா விளங்கிக்கங்க, முஹம்மது நபி முஹம்மது நபின்னு சொல்ல கோல எங்களே உங்களை மாதிரி ஒரு மௌலவி ஒரு ஹஸ்ரத்ர தரத்துல வச்சு பார்க்காதீங்க. முஹம்மது நபி அவர்கள் எந்த அளவு செல்வாக்கோடு இருந்தவர்கள் தெரியுமா? மதீனத்து சாம்ராஜ்யத்தின் ஆட்சித்தலைவர் முஹம்மது என்ற பெயரை கேட்டால் ஒரு மாத கால தூரம் உள்ள விரோதிகள் எல்லாம் பயந்து நடுங்குவாங்க. ஆயுதத்தினால் யாரையும் தண்டித்ததில்லை, ஆனால் முஹம்மது நபியை பத்தி கேட்டா ஒரு பயம் வார அளவுக்கு ஒரு கண்ணியம் ஒரு மகாபத் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. அந்த முஹம்மது நபி ஒரு யூதனுக்கிட்ட கடன் வாங்குறாங்க, ஒரு யூதனுக்கிட்ட ஒரு ஒட்டகத்தை கடன் வாங்குறாங்க. கடனை வாங்கினா நபிகளாரால நேரத்துக்கு திருப்பி கொடுக்க வசதி இருக்கல்ல, நேரத்துக்கு திருப்பி கொடுக்க வசதி இருக்கல்ல. அந்த யூதன் என்ன செய்கிறான், நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வருகிறான், சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். யார் நபி? யார் நபி? மதீனத்து சாம்ராஜ்யத்தின் தலைவர், சஹாபாக்கள் தங்களுடைய உயிரை விட நேசித்த மனிதர். அந்த மனிதருக்கு முன்னால வந்து நின்று கொண்டு கடனை திருப்பி கேட்கிறாரு. ஹதீஸ்ல வர வார்த்தை தெரியுமா, கடுமையான வார்த்தைகளை பாவிச்சு கடனை திருப்பி கேட்கிறார். சஹாபாக்களுக்கு கோபம் வருது, அவரை பிடிச்சி அடிக்க பாக்குறாங்க. நம்மண்டா என்ன சொல்லுவோம், 10 பேர் கடனை எடுத்துட்டு நம்மடவன் போன் ஆஃப் பண்ணி போட்டு கண்டா சலாமும் சொல்லாம எந்த தொடர்பும் இல்லாம திரியவான். நடு ரோட்ல கண்டு என்னங்க கடன் எடுத்தீங்க திருப்பி தரலான்னு இவர் சரியான தன்மான பிரச்சனையாம் இவருக்கு. இவர் என்ன செய்வாரு, என் மானத்தை போக்கிட்டான் இவன், இவனை சும்மா விட மாட்டேன்னு என்ன செய்வாரு, தூசணமும் பேச ஆரம்பிப்பார், ஆயுதமும் தூக்க ஆரம்பிப்பார். அடே பள்ளி உள்ளுக்கு சின்ன ஒரு தவறு நடந்தாடே நம்மடவன் என்ன அடிபிடிக்க ரெடி ஆகிடுறான். அப்படித்தானே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யூதன் ஏசுகிறான், நபிகளார் ஒரு விரல் அசைச்சுட்டு இருந்தா போதும் அடி அடி நடிச்சு கொண்டு போட்டிருப்பாங்க. நபிகளார் தெரியுமா சொன்னாங்க, அவரை விடுங்க அவர் ஏசட்டும், அப்படிதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ், அவரை விடுங்க அவர் ஏசட்டும். ஃபைனலி சாஹிபில் ஹக்கி மகாலன், உரிமை உள்ள மனிதனுக்கு பேச உரிமை இருக்குது, உடுங்க அவர் பேசட்டும். அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட என்ன பண்பாடு, எப்படிப்பட்ட நல்ல பண்பு. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க, புகாரியிலே 3149 அனஸ் ரதியல்லாஹு சொல்றாங்க, குந்து அம்ஷி மஅன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஒரு நாள் நபிகளாரோடு நடந்து போய் கொண்டிருக்கிறேன், வ அலைஹி புருதுன் நஜ்ரானியுன் கலீதுல் ஜில்தி கதீலுல் ஹாஷியதி,
நபிகளார் தோள் ஒரு சால்வை ஒன்று போட்டிருக்கிறாங்க. அந்த சால்வைட ரெண்டு ஓரமும் கனத்ததா இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சால்வை போட்டு கொண்டிருக்கிறாங்க. ஃபாதிரகஹு ஆராபியுன், ஒரு காட்டரபி. நம்ம சொல்லுவோம் நாட்டான்னு சொல்லுவோம் பாருங்க, நாகரிகம் தெரியாத மாதிரி ஆட்கள். அப்படி ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் வாரா வந்து நபிகளார கழுத்துல உள்ள அந்த சால்வையை பிடிச்சி அப்படி ஒரு இருக்கு இருக்கிறான். அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எந்த அளவுக்கு அவன் இருக்கினான் தெரியுமா? நதர்து இலா சஃபாத்தி ஆதிக்கி நபி கத் அஸ்ரத்து பிஹி கத் அஸ்ரத் பிஹி ஹாஷியத்துர் ரிதா. நபிகளார் போட்டிருந்த சால்வையிட ரெண்டு ஓரமும் நபிகளார கழுத்த பதம் பார்த்து இருந்துச்சு. புண்ணாவி, ஒரு உடுப்பை போட்டு இழுத்தா புண்ணாவும் தானே. நபிகளார கழுத்துல புண்ணு வார அளவுக்கு, காயம் ஏற்படுற அளவுக்கு கழுத்த நெசுக்கி முகம்மதே என்னமா இருந்தா தந்துட்டு போவப்பான்னு கேட்கிறார். நமக்கு நடந்தா என்ன நடக்கும்? அட பள்ளியில பயம் பண்ற ஹசரத்துக்கிட்ட ரெண்டு பேர் கேள்வி கேட்டாலே அடிபுடி, அப்படிதானே? தலைவர்கிட்ட போய் கேள்வி கேட்டாலே அடிபுடி பள்ளி உள்ளுக்கு. அன்பாந்தவர்களே, நபிகளார் யார்? என்னையும் உங்களையும் போன்ற மனிதரா? முகம்மது என்ற பேர் கேட்டால் ஒரு மாத கால தூரம் உள்ள விரோதியும் நடுங்கக்கூடிய அந்த ஆட்சி தலைவர் நடு ரோட்ல வச்சு கழுத்து நசுக்கப்படுகிறார். நபிகளார் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அல்லாஹு அக்பர். அவரை திரும்பி பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தார்கள். சிரித்து விட்டு சொன்னார்கள், அவருக்கு என்ன மாலும் இருந்தா கொடுத்துருங்கப்பான்னு சொல்லிட்டு நபிகளார் அவங்களோட பாட்டுல போனாங்க. என்ன பண்பாடு சகோதரர்களே, என்ன நடவடிக்கை சகோதரர்களே! ஒரு நாள் நபிகளார் பள்ளிக்குள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி மண்ணாலதான் இருந்தது, கீழெல்லாம் மண்ணு. அதனால எச்சில் துப்புறதுக்கு மூக்க சீறி விடுறதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்திருந்தாங்க ரசூலுல்லாஹ். நபிகளா சொன்னாங்க, பள்ளி உலுக்கு யாராவது எச்சில் துப்பினா அந்த எச்ச மணலால மூடி விடுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் அதுக்குள்ள என்ன கஃபாரான்னு சொன்னாங்க. ஒரு நாள் நபிகளார் பள்ளியுக்கு வராங்க. பள்ளி மதிலில் ஒரு காரல் கட்டி, நல்லா ஒரு சளிய துப்புட்டா என்ன செய்யாது, காயாது தானே. சளி கட்டி ஒன்று பள்ளி மதியில் நிற்குது. யார் இந்த முகமது நபி? எங்கடே முங்கடே போல தலைவரா அவரு? அல்லாஹ் அக்பர். முகமது நபி பள்ளியுக்கு வராங்க, மதியில் ஒரு காரல் கட்டி இருக்குது. சில அறிவிப்புகளை புகாரில வரக்கூடிய செய்தி, சில அறிவிப்புகள் வருது. நபிகளார் தண்ட விரலால் அந்த காஞ்ச காரல் அப்படியே சுரண்டினாங்களாம். இன்னும் சில அறிவிப்புகள் வருது, ஒரு கம்பு குச்சொண்டு எடுத்து அந்த காரல் அப்படியே சுரண்டி போட்டு நபித்தோழர்களை பார்த்து சொன்னாங்களாம், உங்களை யாராவது காரல துப்புறதாக இருந்தா கீழே துப்பி போட்டு மண்ணால மூடி விடுங்க சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கு நம்மட தலைவர் பள்ளியுக்கு வராரு, பள்ளியில கொஞ்சம் ஊத்த இருந்தா என்ன செய்வாரு? தும்பு கட்டை எடுத்து கூட்டுவாரா? டொய்லெட்டுக்கு போறாரு, கொஞ்சம் நாத்தம் அடிக்குது, தண்ணியை ஊத்தி கழுகுவாரா? முஅதினாரை கூப்பிடுவாரு, ஹசரத்தை கூப்பிடுவாரு. ஏன்னா வந்த வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஏசுவாரு. நடக்குதா இல்லையா? அல்லாஹு அக்பர். முகம்மது நபி அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆட்சி தலைவர், சுவனத்தின் கதவை முதலாவது தட்டுகின்ற மனிதர், என்ன பண்பாடோட நடந்து கொண்டாங்க பாருங்க. நபிகளாரும் நபித்தோழர்களும் பள்ளிக்குள் வீற்றிருக்கிறார்கள். ஒரு காட்டரபி வருகிறார். காட்டரபின்னா நல்லா விளங்கிக்கங்க, அவரு சும்மா அந்த நாகரிகம் தெரியாத ஆட்கள், இல்லாண்டா பள்ளிக்கு வந்து யாரும் சிறுநீர் கழிக்க மாட்டாங்க. அவர் அந்த அளவுக்கு பண்பாடு அல்ல, வந்து என்ன செய்யறாரு, பள்ளிகளுக்கு சிறுநீர் கழிக்கிறார். இந்த செய்தி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நாங்கள் பேசுகின்ற மனிதர்களாக இருக்கிறோமே அல்லாமல் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருகிற மனிதர்களாக நாங்கள் இல்லை. அன்பாண்டவர்களே, அதனால திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிதான் இருக்குது. என்ன நடக்குது? பள்ளி உள்ளுக்கு சிறுநீர் கழிக்கிறாங்க, நபித்தோழர்கள் அவரை தடுக்க போறாங்க. நபிகளார் என்ன சொன்னாங்க? அவரை விடுங்கள், அவர் பரிபூரணமாக சிறுநீர் கழிக்கட்டும், விடுங்க. கழிச்சு போட்டு அவர் எழும்பி போனா நீங்க ஒரு வாளி தண்ணியை கொண்டு அந்த இடத்துல ஊத்துங்க. இதுதானே அப்ப முடிஞ்சதே. அந்த மனிதரை ரசூலுல்லாஹ்வுக்கு நல்லா விளங்கிக்கங்க. இன்னைக்கு நம்மட நிலைமை என்ன தெரியுமா? அகலாக்கு அகலாக்கு அகலாக்குண்டு அகலாக்கிட தொங்களுக்கு போய் அடுத்தவன் செய்யற தவற கண்டுகொள்றதே இல்ல, அடுத்தவன் செய்யற பாவத்தை கண்டுகொள்றதே இல்ல, அடுத்தவன் செய்யற சிறுக்க கண்டுகொள்றதே இல்ல, அடுத்தவன் செய்யற பிதியத்தை கண்டுகொள்றதே இல்ல. எல்லாரோடய கோவிந்தா போகணுமா? இப்படி ஒரு அகலாக்கு இஸ்லாத்துல இல்ல. அகலாக்கு இருக்கணும். நபிகளார் என்ன செஞ்சாங்க? அவனை சிறுநீர் கழிக்க விடு. சிறுநீர் கழித்த முடிந்த பிறகு தண்ணி ஒன்ற குழந்தை ஊத்துண்டு தோழர்களுக்கு சொல்லி போட்டு அந்த மனிதரை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு தவா செஞ்சாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? மனிதா, இது அல்லாஹ்வை வணங்குற இடம். மனிதா, இந்த மாதிரி இடத்துல எல்லாம் சிறுநீர் கழிக்க கூடாதுண்டு தண்ட கடமையை நிறைவேற்றினாங்க. அன்பாண்டவர்களே, அகலாக்கு அகலாக்கென்று மார்க்கத்தை மறைப்பது அகலாக்கல்ல.
மார்க்கத்தை மறைப்பது பண்பாடல்ல, மார்க்கத்தை முறையாக எடுத்துச் சொல்வதுதான் அஹ்லாக்கின் வடிவம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் பண்பாட்டை காட்டி கொடுத்தாங்க, அஹ்லாக்க காட்டி கொடுத்தாங்க. அபு தாலிப் மரணப்படுக்கையில இருக்கிறார், மக்காவிலே நடக்கிறது. இன்னைக்கு எங்கட நிலம் என்ன, நோயாளி கிட்ட போய்கிட்டு மார்க்கம் பேசுறது அஹ்லாக்கல்ல, அப்படித்தானே? நோயாளி கிட்ட போய் மார்க்கம் பேசுறது அஹ்லாக்கல்ல, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் நோயாளிய போய் நோய் விசாரிக்கிறது அஹ்லாக்கு. அந்த அஹ்லாக்கோடு, அந்த அஹ்லாக்குக்கு மெருகூட்டுறது என்ன தெரியுமா, மார்க்கத்தை சொல்றது. நபிகளார் போய் அபு தாலிபை நோய் விசாரித்து விட்டு என்ன சொன்னார்கள், என் பெரிய தந்தையே, லா இலாஹ இல்லல்லாண்டு சொல்லுங்க, உங்களுக்காக நான் மறுமையில பேசுறேன்னு சொன்னாங்க. ஒரு யூத சிறுவன் மதீனாவிலே, நபிகளாருக்கு நெருக்கமான ஒரு யூத சிறுவன் மரணப்படுக்கையில இருக்கிறான் என்று கேள்விப்படுகிறது. நபிகளார் போனாங்க அந்த யூதனை நோய் விசாரிப்பதற்காக. அன்பாந்தவர்களே, போக வேண்டும், அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா வரவும் கூடாது. அஹ்லாக்க காட்டணும், நோயை விசாரிக்கிறது போய் நோய் விசாரிக்க போன ரசூல்லா என்ன தெரியுமா செய்யறாங்க, அந்த சின்ன பையனை பார்த்து அல்லாஹ் ரப்பா ஏற்று, என்னை அல்லாஹ்வோட தூதரா ஏற்று, முஸ்லீமாகி விடுன்னு சொல்றாங்க, முஸ்லீமாகி விடுன்னு சொல்றாங்க. அந்த சின்ன பையன் வாப்பாட முகத்தை பார்க்கிறாரு, வாப்பா சொல்ற அத்தி அபல் காசிம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களுக்கு நீ கட்டுப்பட்டு முஸ்லீமாகி விடுன்னு சொல்றாங்க. நபிகளாருடைய அஹ்லாக்கு, நபிகளாருடைய தஅவா பணி அந்த சின்ன யூதனை இஸ்லாத்துக்கு கொண்டு வருகிறது. நபிகளார் வீட்டை விட்டு வெளியே வராங்க, மனிதர்களாக அடுத்தவர்கள் செய்கிற தவறுகளை விட்டுக் கொடுப்போம், அடுத்தவர்கள் எங்களுக்கு செய்த அநியாயங்களையும் துரோகங்களையும் அல்லாஹ்வுக்காக மன்னிப்போம். ஆனால் அதே நேரம் மார்க்கத்துக்கு செய்கின்ற அநியாயங்களையும் மார்க்கத்துக்கு செய்கின்ற துரோகங்களையும் அழகான முறையிலே நாகரிகமாக சுட்டிக்காட்டி எடுத்துக்காட்டி மனிதனை திருத்துவதுதான் அஹ்லாக்கின் பரிபூரணத்துவமானது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லலாம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தஅவா பணிக்குரிய ஒரு முஸ்லிமுக்குரிய இலக்கணமாக, ஒரு முஸ்லிமுக்குரிய இலச்சினையாக நல்ல பண்புகளை அஹ்லாக்குகளை காட்டி தந்திருக்கிறார்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கடைசியாக எங்களை நாங்கள் பக்குவப்படுத்திக் கொள்கிற ஒரு மாதம் எங்களுக்கு முன்னால் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் பலவிதமான தவறுகளை செய்கிறோம். அடுத்த மனிதனை நோவினை செய்வது, அடுத்த மனிதனை கஷ்டப்படுத்துவது, இரவிரவாக தூங்காம என்ன செய்யறது, அடுத்தவனுக்கு டிஸ்டர்ப் பண்றது. இப்படி ரமதானுடைய மாதத்தில் அஹ்லாக்கை வளைத்து வளர்த்து கொண்டு மாற்று மதத்தோடு உள்ளத்தை வெல்ல வேண்டிய நாங்கள் பலவிதமான இல்லாத பழக்கங்களை உருவாக்கி கொண்டு தீய நடவடிக்கைகளை காட்டிக்கொண்டு அடுத்தவர்களுடைய உள்ளத்தில் இஸ்லாத்தை பற்றிய தப்பெண்ணத்தை போடுகின்ற ஒரு மோசமான நிலை வந்திருக்கிறது. எனவே அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒன்றை சொல்கிறேன், நாங்கள் வாயினால் ஒரு சகோதரனுக்கு இஸ்லாத்தை சொல்ல சக்தியற்றவர்களா, வாழ்க்கையினால் முஸ்லீமாக வாழ்ந்து காட்டுங்கள். நீங்கள் காட்டுகின்ற நன்னடத்தை, நீங்கள் காட்டுகின்ற பண்பாடு அடுத்தவருடைய உள்ளத்திலே மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதீர்கள். குர்ஆனையும் ஹதீஸையும் நேசிக்கின்ற சகோதரர்கள், அடுத்தவனுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? உங்களால் சொல்ல முடியாதா? நீங்கள் குர்ஆன் ஹதீஸை எடுத்து நடக்கின்ற நல்ல அஹ்லாக்குள்ள நல்ல பண்பாடுள்ள ஒரு 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 குர்ஆன் சுன்னாவாதியாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். அடுத்தவர்களுடைய உள்ளத்திலே குர்ஆனும் சுன்னாவும் இடம் பிடிக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே வாயினால் பேசுவதை விடவும் வாழ்க்கை அளவில் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவது தாராளமான ஏராளமான மாற்றங்களை அடுத்த மனிதர்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுத்தும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு நானும் நீங்களும் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது உத்தம நபி முஹம்மது நபி அவர்களை பின்பற்றி அவர்களுடைய அஹ்லாக்குகளையும் அவர்களுடைய பண்பாடுகளையும் எங்களுடைய அஹ்லாக்குகளாக, எங்களுடைய பண்பாடு நாங்கள் எடுத்து நடந்து உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக மரணிக்க முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வாஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.